ஹாய் நண்பா, நான் உங்கள் ராம். இன்னைக்கு வந்து ட்ரைபாட் வித் ரிங் லைட்டை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்டூடியோ வந்து செட் பண்ண போகிறோம் பட்ஜெட்டடாக. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணுறோம், ஒரு சின்ன பொருளை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரைபாட் வித் ரிங் லைட். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டூடியோ மாதிரி செட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம உங்களுக்கு வந்து அது எப்படி செட் பண்ணுறது, எவ்வளோ ரூபா பட்ஜெட், எல்லாமே வந்து நான் வீடியோட இறுதியில் நான் சொல்லியிருக்கேன். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபாட் வித் ரிங் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 இருக்குது. பட் நான் வாங்கினது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1600 ருபீஸ். அதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நீங்கள் மினிமமாக ஒரு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ளூ கலர் ஒரு ஷீட்டு வச்சுருக்கேன், அது வந்துட்டு துணி கிடையாது, அது ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட 160 ருபீஸ் தான் அதுவும் கூட. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். துணி வாங்காதீங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் மாதிரி தான் இருந்ததுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பட் பார்க்குறது உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தெரியாது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரைபாட் பற்றி பேசலாம். ட்ரைபாட் வந்துட்டு உங்களுக்கு 5 அடி இருக்கும், 5 ஃபீட் இருக்கும். 5 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படிங்கும் போது மதன் கௌரி மாதிரி ஸ்டேட் ஆப்போசிட்டில் உட்காந்து நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை அடி வேணுமோ நீ உட்காந்து பேச போகிறீங்கன்னா 2 அடி 3 அடிக்கு வந்துட்டு இதோட உயரம் வந்துட்டு நீ ஹைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 அடி வரைக்கும் வைக்கலாம், 1 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் நீங்கள் உங்களால் வைக்க முடியும். அதில் நிறைய மாற்றுறதுக்கு சரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மினி ட்ரைபாட் கூட ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எப்படினாலும் இதை வளச்சிக்கிடலாம், ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். அப்படின்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு வளைக்க நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வளச்சிக்கிடலாம். இது வந்து 600-700 ருபீஸில் இருக்குமான்னு என்ற கேட்டிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பட் மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 1000 ருபீஸ் போதும், நீங்கள் ஈஸியாக ஒரு யூடியூபர் ஆகிடலாம். அன்பாக்ஸ் பண்ண போகிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த ஸ்டூடியோ செட் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட்டில் உட்காந்து நீங்கள் பேச போகிறீங்கன்னா இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். ஆப்போசிட்டில் இதை வச்சுட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இதுக்கு பவர் கன்செப்ஷன் தேவைப்படுது. நம்மளோட சார்ஜரே போதும், அவங்க யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க, கேபிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு நீங்கள் வந்து அந்த நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற அந்த அடாப்டரில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மினி ட்ரைபாட் கூட ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது நம்ம கோப்ரோக்கெலாம் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீ கொஞ்சம் பட்ஜெட்டாக போகிறீங்க அப்படின்னா 700-800 வாங்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்துட்டு அது பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து அவ்வளோவா இருக்காது. இந்த 1700 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னுமே சூப்பராக இருந்தது. மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 டைப் ஆஃப் லைட்ஸ் மோட்ஸ் இருக்குது. வார்ம் இருக்குது, வார்ம் ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது, ப்யூர் ஒயிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதான் சூஸ் பண்ணிக்கலாம். பட் லைட்டை வச்சு மட்டும்தான் நம்ம பேசணுமா அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கோ, பட் நேராக பேசுகிறதுக்கோ வந்து லைட் இந்த லைட்டு மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நான் ஆக்சுவலி ஒரு லைட் நான் வந்து டியூப்லைட் போட்டிருக்கேன். டியூப்லைட் போட்டு இதை நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். அன்பாக்ஸ் வீடியோ நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அது எவ்வளோ பிரைட்டாக இருக்குது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வந்து பவர் கன்சம்ஷனை பற்றி பேசும்போது நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இந்த ரெட்மி பவர் பேங்க் ஒன்று இருந்தது, அதை வச்சு நம்ம வந்துட்டு பவர், ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு ஒயர் எட்டாதுன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு ஸ்டுடியோ செட் பண்ணும்போது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பவர் பேங்க் கூட வாங்கிக்கோங்க, செட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிம் பண்ணிக்கலாம், பிரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிம் ஆயிடுச்சு பாருங்கள், இப்போ பிரைட் ஆயிடுச்சு பாருங்கள், லைட் மோட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு இது ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இணைந்திருங்கள் நண்பா. சரி, ஸ்டூடியோ செட் பண்ணிட்டோம், எதையாவது ஒன்றா அன்பாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தது தான். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு வேற வழி தெரியலப்பா. இது வந்து ஆக்சுவலி எனக்கு நான் அன்பாக்ஸ் பண்றதுக்காக இந்த கத்தி அழகா இருக்கேன்னு சொல்லி அமேசான்ல ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஒரு கத்தியை வச்சு இன்னொரு கத்தி அன்பாக்ஸ் பண்ணும் முதல் யூடியூபர் நானா தான் இருக்கும் நினைக்கிறேன். இது அழகா இருந்தது, ஏன்னா நம்ம இன்னொரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழகா இருக்கும். ஸோ இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது அன்பாக்ஸ் பண்ணும்போது நார்மல் கத்தி யூஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும்.
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நண்பா.